நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மகாபாரதத்திலிருந்து சாபங்கள் சபதங்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அசுரர்கள் தெய்வர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே சண்டை இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். இந்த மூன்று உலகத்தையும் ஆளக்கூடியவர்கள் யார் அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது. அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் பயங்கரமான சண்டை நடக்குது. தேவர்களோட குரு பிரஹஸ்பதி, அசுரர்களோட குரு சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியாருக்கு சஞ்சீவினி அப்படின்ற ஒரு கலை தெரியும். அந்த கலையின் மூலயமா இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். ஆனால் தேவர்களோட குருவான பிரஹஸ்பதிக்கு அது தெரியாது. இதனால சண்டையில் யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே சுக்கராச்சாரியார் உயிர்ப்பிச்சிடுறாரு. அசுரர்கள் பக்கம் இருக்கிற எல்லாரையும் உயிர்ப்பிச்சிடுறாரு. ஆனால் அந்த வசதி தேவர்களுக்கு இல்லை. இப்போ தேவர்கள் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலான்னு யோசிச்சு பிரஹஸ்பதியோட மகனான கசனை கூப்பிட்டு, நீ எப்படியாவது எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போ, சுக்கராச்சாரியார் காலில் விழு, அவருக்கு ஒரு மகள் இருக்கா தேவயானின்ட்டு, அவகிட்டையும் எப்படியாவது ஒரு நல்ல மதிப்பை வாங்கிடு, வாங்கிட்டு அந்த சஞ்சீவினி வித்தையை நீ கற்றுட்டு வந்துடு, அதுதான் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நல்லா அவருக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ கசன் இந்த எதிரிகள் கூடாரத்துக்கு வராரு. சுக்கராச்சாரியார் அவர் வந்த நோக்கம் என்னன்றது தெரிஞ்சோ அன்போட வரவேற்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, கசன் என்ன சொல்கிறாருனாக்கா, 1000 ஆண்டுகள் நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுகள் நான் பிரம்மச்சரியத்தையும் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அவரோடையே இருக்காரு. உங்க ஃபியூச்சர் பிரைட்டா மாத்த டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஃபார் விமன்ல ஜாயின் பண்ணுங்க. பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஏ இங்கிலீஷ் அண்ட் தமிழ், நாட்டியா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ண mgrjanaki.ac.in ல லாகின் பண்ணுங்க. தேவயானைக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் என்ன வேலைகள் வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்கறாரு. கூடிய விரைவில் ரெண்டு பேருடைய மனசுலையும் இடம் பிடிக்கிறாரு. இதில் இப்படியே 500 ஆண்டுகள் போயிடுது. இப்போ கசன் வந்த நோக்கம் நிறைவேறணும் இல்லையா, ஆனால் கசன் அதற்கான முயற்சி எதுவுமே எடுக்கல. ஒரு முறை காட்டுக்கு போயிருக்காரு. ஏதோ வேலையாக போயிருக்கும் பொழுது அசுரர்கள் கசனை பார்த்துடுறாங்க. இவன் என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான், இந்த சஞ்சீவினி வித்தையை நம்ம குரு கிட்டேருந்து கற்றுட்டு போயிடுவான், இவன் கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி கசனை துண்டு துண்டாக வெட்டி சதைகளை எடுத்து ஓநாய்களுக்கு போட்டுடுறாங்க. கசன் இறந்துட்டான். இப்போ தேவயானைக்கு தாங்க முடியாத துக்கம். தன்னுடைய தந்தை கிட்ட வந்து எப்படியாவது கசனை நீங்க தான் உயிர்ப்பிச்சு தரணும்னு சொல்றான். உடனே சுக்கராச்சாரியாரும் சஞ்சீவினி கலையை பயன்படுத்தி மந்திர சக்தியை பயன்படுத்தி கசனை உயிரோடு கொண்டு வந்துடுறாரு. அடுத்த முறை கசன் இதே மாதிரி தேவயானைக்காக பூ பறிக்கிறதுக்கு காட்டுக்கு போறான். அப்பவும் இதே மாதிரி அசுரர்கள், அதாவது அவன் எத்தனை முறை உயிரோட வந்தாலும் அவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்த மாதிரி அசுரர்கள் வேலை செய்கிறாங்க. அப்பவும் கசனை வெட்டி கூழாக்கி அந்த கூழை எடுத்துட்டு போயிட்டு கடல்ல கலந்துடுறாங்க. இப்பவும் தேவயானை அழறா, வேற வழி இல்லாம சுக்கராச்சாரியார் மீண்டும் அவனை உயிர்ப்பிக்கிறாரு. இப்போ என்னடா இது, இதே மாதிரி நடக்குதேன்னு சொல்லி திரும்பவும் அசுரர்கள் 3வது முறையா கசனை கொன்று எரிச்சு அந்த சாம்பலை எடுத்துட்டு போய் சுக்கராச்சாரியார் அருந்தக்கூடிய மதுல கலந்து கொடுத்துடுறாங்க. அப்ப அந்த காலத்திலேயே மது அருந்துற பழக்கம் இருக்கு. மது அருந்தும் பொழுது நம்ம எந்த விஷயமும் யோசிக்க மாட்டோம் இல்லையா. அவ்வளோ பெரிய ஞானியான சுக்கராச்சாரியார் தவறுதலாக அந்த மதுவையும் அருந்தி அதில் இருக்கிற சாம்பலோடு சேர்த்து கசனையும் விழுங்கிடுறாரு. இப்போ தேவயானை திரும்பவும் கசனை காணுமே அப்படின்னு ரொம்ப துடிச்சு போய் தன் தந்தைக்கிட்ட வந்து அழறான். எப்படியாவது நீங்கள் தான் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இவர் கசன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தா இவரோட வயிற்றுக்குள்ளேயே இருக்கான். கசனை உயிர்ப்பிச்சா வயிறு வெடிச்சு சுக்கராச்சாரியாரோட உயிர் போயிடும். இப்போ தேவயானை முடிவெடுக்க வேண்டிய சூழலில் இருக்கான். தேவயானைக்கு தேவை அவள் விரும்பும் ஒரு நபரா இல்லை அவளுடைய தந்தையா, இப்படி ஒரு கேள்வி அங்கே வருது. அப்போ சுக்கராச்சாரியார் கேட்கும்பொழுது தேவயானை என்ன சொல்கிறா, எனக்கு ரெண்டு பேருமே வேணும், அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக சொல்லிடுறா. இப்போ சுக்கராச்சாரியாருக்கு எந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகுதுன்னாக்கா சஞ்சீவினி வித்தையை கண்டிப்பாக கசனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு வரும்பொழுது நமக்கு கெடுதல் விளைவிக்கணும்னு சொல்லி பலர் பண்ணக்கூடிய கெடுதல் நமக்கு எப்படி நன்மையாக முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. இப்போ கசன் அவன் நினைச்ச காரியம் நிறைவேற போகுது. உடனே சுக்கராச்சாரியார் அந்த வித்தையை, சஞ்சீவினி வித்தையை கசனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. கசன் சுக்கராச்சாரியார் வயிறிலிருந்து வெடிச்சு வெளியில் வந்து அந்த வித்தையை பயன்படுத்தி சுக்கராச்சாரியாரையும் உயிர்ப்பிக்க செய்கிறான். கசன் வந்த நோக்கம் நிறைவேறிடுது. இப்போ தேவயானை என்ன சொல்கிறா, 1000 வருஷம் முடிஞ்சிடுச்சு, கசனோட பிரம்மச்சரியமும் முடிஞ்சிடுச்சு, தன்னுடைய காதலை கசன் கிட்ட வெளிப்படுத்துகிறான்.
நீங்கள் எப்படியாவது என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கசன் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் இப்போ உன்னுடைய சகோதரன் ஆயிட்டேன். உன்னுடைய அப்பாவோட வயிற்றுலேருந்து வந்ததால் நான் சகோதரன், உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியும், ஆனால் உன்னை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்றது தான் கசனோட நிலைப்பாடாக இருக்குது. இதை பார்த்து கோபம் கொண்ட தேவயானை, நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சுருப்பேன், ஒவ்வொரு முறையும் நீ உயிர்ப்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவளே நான் தான், ஆனால் நீ என்ன ஏதேதோ காரணங்கள் சொல்லி ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிற, அதனால உனக்கு நான் ஒரு சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. என்னென்னா, எந்த கலையை நீ இங்கே கற்றுக்கிட்டியோ, இந்த சஞ்சீவினி இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிற கலையை கற்றுக்கிட்டார் இல்லையா, அந்த கலை உனக்கு பயன்பெறவே பராது, உனக்கு கனி கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துடுறாங்க. ஆனால் கசன் ரொம்ப நிதானமாக யோசிச்சு, நீ வந்து உணர்ச்சி வசப்பட்டு நியாயமே இல்லாத ஒரு சாபத்தை எனக்கு கொடுக்குற, அதனால் இந்த சாபம் கண்டிப்பாக பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீ சொன்ன மாதிரி இந்த கலை எனக்கு பயன்படாதுனாலும் இது எனக்கு பயன்படணுன்றது நோக்கமே இல்லை, நான் இதை யாருக்கு உபதேசிக்கிறேனோ அவங்களுக்கு பயன்பட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகம் போகிறாரு. இவருடைய டாஸ்க் என்னவாக இருந்ததுன்னாக்கா, சஞ்சீவினி கலையை கற்றுக்கிட்டு வந்து தேவர்களுக்கு அது பயன்படணுன்றது தான் டாஸ்காக இருந்தது. அந்த வெற்றியில் கசன் முயற்சியும் அடைஞ்சார். நேர்மையான வழியில் யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் நாம் ஒரு உயர்ந்த குறிக்கோளை வச்சுருந்தோம்னாக்கா அது கண்டிப்பாக நன்மையில தான் முடியும். நம்ம யோசிக்காமல் எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியாமல் நம்ம கொடுக்குற சாபம் கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் பலிக்காது. அதே மாதிரி ஒருத்தன் நமக்கு தீங்கு இழைச்சிடுவானோன்னு நினச்சி அவனுக்கு நாம் இழைக்கிறோம் பார்த்தீங்களா தீங்கு, அது கண்டிப்பாக அவனுக்கு நல்லதாக தான் நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கடமைகளை நீதி நேர்மை நியாயம் தவறாமல் நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னாக்கா வரக்கூடிய நன்மைகள் நம்மக்கிட்ட வந்தடையும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.